சலமுடைய சலந்தரந்தன் உடல் தடிந்த நல்லாளி நலமுடைய நாரணருக்கு அன்று அருளியவாறு என்னேடி நலமுடைய நாரணன் தன் நயனம் இடந்து அரண் அடிக்கீழ் அலராக இடாளி அருளினன்கான் சாலையலோ. சலமுடைய சரந்தரந்தன் உடல் தடிந்த நல்லாளி. சலந்தராசுரன் ஒரு அசுரன் தான். பிருந்தை அப்படிங்கிற இந்த துளசி செடி இருக்கு பாருங்க, அதுக்கு பேர் பிருந்தை அப்படின்னு பேரு. அது ஒரு பெண் தெய்வம் அப்படின்னு சொல்லி வணங்கப்படுகின்றது. எல்லா மூலிகைகளுக்கும் நம்மளுடைய முன்னோர்கள் ஒரு தெய்வத்தின் பெயரை சூட்டி அதை பவித்திரமாக பாதுகாக்கப்பட வேணும். அது வந்து சமுதாயத்திற்கு பயன்படக்கூடிய மிக பெருங்கருணையை செய்கின்றன. இன்றைக்கி நாம் வந்து எத்தனையோ ஆன்டிபயோட்டிக் கண்டுபிடிச்சி அவைகள்லாம் பக்க விளைவு உடையது பின் விளைவு உடையதுன்னு எவ்வளவோ சொல்கிறாங்க. மிக எளிமையான முறையில் ரெண்டு துளசி, ஒரு வெத்தலை, கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் சீரகம் போட்டு கொதிக்க வச்சு காலை மாலை இரவு வேளை குழந்தைங்களுக்கு ஆளுக்கு ஒரு ஒவ்வொரு சங்கு போட்டுறோம்னா எப்பேற்பட்ட ஊப்பிங் காஃப்னு சொல்லுவாங்க, கக்குவான் இருமல், குத்திருமல் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அவைகளுக்கு உடனடியாக மருந்து இது. இவைகளை வந்து நகங்கொண்டு கிள்ளக்கூடாது, மந்திரம் சொல்லி தான் பறிக்கணும், நம் நிழல் அவைகள் மேலே படக்கூடாது அப்படியெல்லாம் சில நியமங்கள் வச்சுருக்கிறாங்க. அவைகள் ஒன்றொன்றுக்கும் நிறைய பின்னணி இருக்குது. அதை மூலிகைகள் பற்றி பேசும்போது நம்ம அந்த கருத்துக்களை அங்கே கொண்டுட்டு வருவோம். இப்போ திருவாசக சிந்தனைகள் நம்ம நினைப்போம். இப்போது அந்த பிருந்தை, அந்த துளசி செடியானது அவள் ஒரு பெண்ணாக இருக்கும்போது அவள் வந்து பேரண்ட நாயகனை சரணடைந்து எனக்கு திருமாலே கணவனாக வர வேண்டும்னு அவள் வேண்டிக்கிட்டான். திருமாலையும் நீயே எனக்கு கணவனாக வர வேண்டும்னு அவ திருமாலையும் வேண்டிகிட்டு இருந்தான். சலந்தராசுரன் இவனுக்கு ஏற்கனவே ருக்மாங்கதன்க கூடிய ஒரு அரசன் வந்து ருக்மிங்கக்கூடிய அரசன் வந்து ருக்மணியை இவனுக்கு ஜராசந்தன்க கூடிய ஒரு அசுரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு அவன் ஒரு தீர்மானம் பண்ணியிருந்தான். ருக்மி தன்னுடைய தங்கையே இன்னொரு ஜராசந்தனுக்கு கொடுக்கணும்னு அவன் தீர்மானம் பண்ணிட்டான். ஆனால் ருக்மணி வந்து தன்னுடைய அவங்க அப்பா வந்து கண்ணனுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்கிறாரு. ருக்மணி கண்ணனை விரும்புகிறான். அந்த காலத்திலே லவ் லெட்டர் எழுதி கொடுத்துட்டான். ஒரு முனிவரை விட்டு இன்னைக்கு கொண்டுட்டு போய் ஸ்ரீகிருஷ்ணன்கிட்ட கொண்டு கொடு, நாளைக்கு எனக்கு கல்யாணம் வைக்க நிச்சயம் பண்ண போகிறாங்க சராசந்தனுக்கு. அவன் அதுக்கு முன்னால் நீங்கள் வந்து ஜராசந்தன் இல்லையே யாருமா சிசுபாலனுக்கு கல்யாணம் பண்ணி பேசுறேன்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. சிசுபாலனுக்கு கல்யாணத்துக்கு முன்னால் என்னை வந்து காப்பாற்றுங்கன்னு அவன் லவ் லெட்டர் எழுதி கொடுத்து விட்டான். அன்பின் வெளிப்பாடு, சரணாகதியினுடைய வெளிப்பாடு. அந்த சரணாகதி லவ் லெட்டர்னு கூட நம்ம சொல்லக்கூடாது, இது மோசமான வார்த்தை. இந்த வார்த்தை வந்து சரணாகதியினுடைய வெளிப்பாடு. அவர் ஒரு கடிதம் எழுதி கொடுத்துருந்தான். அந்த கடிதத்தை பார்க்குறான் ஸ்ரீகிருஷ்ணன். நாளைக்கு திருமணம் பண்ணுறதுக்குள்ளே, நாளைக்கு அவங்க எந்த முகூர்த்தத்தில் திருமணம் பண்ணுறாங்களோ அதே முகூர்த்தத்தில் ஒரு துர்கா பரமேஸ்வரி கோயிலில் போய் ருக்மிணியை கல்யாணம் பண்ணி அவங்க கூட்டிகிட்டு வந்துட்டான். இப்போ பிருந்தையும் அவனை அதே மாதிரி விரும்புகிறான். இவன் ஏற்கனவே ருக்மிணியை கல்யாணம் பண்ணதை தெரிஞ்சு இவளையும் அவன் கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணிடக்கூடாதுன்னு சலந்தரன் என்ன பண்ணனா, வலியை குட்டி பிருந்தையை தாலி கட்டிட்டான். வேகமாக போய் இவன் கடத்திட்டு போயிடக்கூடாதுன்னு. ஆனாலும் ஸ்ரீகிருஷ்ணன் வந்து கைவிடலை. நான் வந்து உன்னை கைவிட மாட்டேன், உரிய நேரம் வரும்போது நான் உன்னை வந்து திருமணம் பண்ணிக்குவேன், நீ வருந்த வேண்டாம். இது வலியை குட்டி மனம் ஒத்த வாழ்க்கைக்காக வேண்டி அவன் பண்ணலை, நீ நிம்மதியாயிரு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு ஸ்ரீகிருஷ்ணன். அப்போ அவர் என்ன பண்ணார், சிவபெருமானை போய் சரணடைஞ்சார். இப்போ பிருந்தை வந்து என்னை விரும்புகிறான், நான் பிருந்தையே சலந்தரன்டருந்து காப்பாற்றணும், என்ன செய்ய அப்படின்னு சொன்னேன். உடனே ஒரு வட்ட வடிவமான ஒரு சக்கரம், நம்ம சாதாரணமாக தரையில் விளையாடுறதுக்கு ஒரு கோடு கிச்சுவோம் பாருங்கள், அது மாதிரி தரையில் ஒரு கோடு கிச்சு அந்த கோட்டுக்குள்ளே நின்றுட்டு, இது ஒரு வட்ட வடிவமான சக்கரம், இதை தூக்குன்னு சொல்லி சொல்லி அந்த சக்கரத்தை தூக்குற வேகத்தில் அந்த சக்கரம் விழுந்தே அவன் இறந்துக்குவான், அதுக்கப்புறம் நீ பிருந்தையை கல்யாணம் பண்ணிக்கலான்னு சிவபெருமான் சொல்லிட்டார். இவரும் ஸ்ரீகிருஷ்ணனும் அதே மாதிரி ஒரு சக்கரம் வரைஞ்சார். சக்கரத்துக்குள்ளே நின்று சலந்தரன், அது பெரிய கதை வச்சுக்குவோம்,
இது மகாபாரதத்தில் உண்டான கதை தான், உங்களுக்கு ரொம்ப சின்னதாக சொல்கிறேன். இன்னும் ஒவ்வொரு கதைக்கும் நம்ம ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம இன்றைக்கி வந்து இதை முடிச்சுக்கிட முடியாது. சலந்தரன் வந்து சலந்தராசுரனை, நீ உன்னை தைரியம் இருந்தால் இதை தூக்கு அப்படின்னோடனே அதை தூக்குனான். பூமியினுடைய வட்ட வடிவமாக அது வரைஞ்சி வச்சுருந்தது, அதை தூக்குற உடனே அது மேலே விழுந்து அவன் இறந்துட்டான். இது இவன் மேலே விழுந்ததில் சிவபெருமான் கையில் போய் சக்கராயுதம் போய் இருந்துக்கிடுச்சு. உடனே சக்கராயுதம் எனக்கு வேணும், சக்கரப்படை எனக்கு வேணும்னு ஸ்ரீகிருஷ்ணன் சிவபெருமான்கிட்ட 1000 தாமரை மலர் கொண்டு அர்ச்சனை பண்ணுறான். அந்த 1000 தாமரை மலரில் ஒரு மலர் குறைய அந்த மலருக்காக வேண்டி தன் கண்ணையே இழந்தப்புனா சக்கரப்படையே சிவபெருமான் இவருக்கு கொடுத்தாருங்கிறது ஒரு பிராண இதில் மகாபாரதத்தில் இது ஒரு தொடர் ஒரு கதை. அந்த கதையை இதில் எடுத்து சொல்கிறாரு. சலமுடைய சலந்தரன் தன் உடல் தடிந்த நல் ஆளி, ஆளின சக்கராயுதம் அப்படின்னு அர்த்தம், நல் ஆளி நலமுடைய நாரணனுக்கு அன்று அருளியவார் என்னடி. அவனுக்கு எதுக்கு அந்த சக்கராயுதத்தை அதை கொடுத்தாரு, ஒரு ஒரு மனிதனுக்கு எதுக்கு ஒரு சக்கராயுதம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, நலமுடைய நாரணன் தன் நயனம் இடந்து அரண் அடிக்கீழ் அலராக இடாளி அருளினன்கான் சாலையில். அவன் சாதாரண நீ மனிதனாக நினைக்காத, தன்னுடைய கண்ணையே இடந்து அப்பி உலக நலன் பொருட்டு இந்த சக்கராயுதம் தனக்கு வேணும்னு அவன் கேட்டார். இறைவன் தன் அடியவன் பொருட்டாக அந்த அருளிப்பாட்டினை செய்தான். இதுக்கு நீ அதுக்கு காரண காரியம் கேட்கக்கூடாது. அவன் தன்னை வரித்து கொண்டு தனக்கு சக்கராயுதம் வேணும்னு கேட்கும்போது இறைவன் அவனுடைய பக்திக்கு உகந்து சக்கரப்படையினா, இதை போய் நீ ஒரு பெரிய குற்றமாக நினச்சி கேட்குறிய, அது தவறு அப்படின்னு சொல்கிறார். சலமுடைய சலந்தரன் தன் உடல் தழிந்த நல்லாளி நலமுடைய நாரணர்க்கு அன்று அருளியவார் என்னேடி. நலமுடைய நாரணன் தன் நயனம் இடந்து அரண் அடிக்கீழ் அலராக, அலர்னா மாலை, அலராக இட ஆளி அருளினன்கான் சாலையிலோ